ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம் என்ற பெயரில் சாமானிய மக்களை ஏமாற்றும் செயலில் ஈடுபடுகிறார். ஆனால் மக்கள் இம்முறை ஏமாற மாட்டார்கள். சிதம்பரம் காலாவதியான அரசியல்வாதி, அவர் குறித்து கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை. நெல்லையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் உதயகுமார் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிரமாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி தனது 5 கட்ட தேர்தல் பரப்புரைகளை நிறைவு செய்துள்ள நிலையில் 6ஆம் கட்டமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் தேர்தல் பிரச்சாரம் செய்யவுள்ளார். இந்த நிலையில் இதுகுறித்த முன்னேற்பாடுகள் குறித்து நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களின் தேர்தல் பொறுப்பாளரும் தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சருமான உதயகுமார் நெல்லை மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். அதில் தமிழக ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி, நெல்லை மாவட்ட செயலாளர் உயர் திரு தச்சையன் கணேசராஜா, ஆவின் சேர்மன் சுதா கே பரமசிவன், ரெட்டியார்பட்டி நாராயணன், பாப்புலர் முத்தையா, முன்னாள் எம்பி விஜிலா சத்தியானந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அமைச்சர் உதயகுமார் செய்தியாளர்களிடம் பேசுகையில் முதலமைச்சர் 6ஆவது கட்ட பரப்புரையை 17ஆம் தேதி தூத்துக்குடியில் துவங்குகிறார். 18ஆம் தேதி திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொள்கிறார். பொதுமக்களை ஏமாற்றும் வகையில் பொய் வாக்குறுதிகளை அளித்து நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. சாமானிய மக்களை ஏமாற்றும் செயலில் தற்போதும் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். எனினும் இம்முறை மக்கள் ஏமாற மாட்டார்கள். குறைகளை கேட்கிறேன் என்ற பெயரில் போலி ரசீது வழங்கி வருகிறார். அதிமுக அரசு பல்வேறு சாதனைகளை செய்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு 4 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ளது. வேளாண் உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் தமிழக அரசு சாதனை படைத்துள்ளது. 4 ஆண்டுகளில் 400 ஆண்டுகால சாதனையை தமிழக அரசு செய்துள்ளது. ஆனால் ஸ்டாலின் குறைகளை கேட்கிறேன் என்ற பெயரில் பெட்டிக்குள் பெட்டி வைத்து மக்களை ஏமாற்றி வருகிறார். குறிப்பிட்ட மனுக்களை மட்டும் படிக்கச் செய்து பதில் அளிப்பது அவர்கள் கட்சியினரிடையே அலுப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2 ஏக்கர் நிலம் இலவசம் என திமுக ஆட்சியின் போது தெரிவித்தார்கள். எத்தனை பேருக்கு 2 ஏக்கர் நிலம் இலவசமாக வழங்கப்பட்டது? அவர்கள் போலி வாக்குறுதிகளை மட்டுமே அளித்து மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். தற்போது தமிழகம் அனைத்து துறைகளிலும் முதலிடம் வகித்து வருகிறது. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கான அரசாணை பாராளுமன்றத்தில் இதற்கான சட்டம் கொண்டுவரப்பட உள்ளது. திமுக ஊர் ஊருக்கு சென்று சர்க்கஸ் காட்டுகிறது என்று தெரிவித்தார். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்வதை விடுத்து தமிழக அரசு முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய தயாராகி வருகிறது. இது தவறானது, மரபு மீறிய செயல் என ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளது. குறித்து கேட்டதற்கு அவர் காலாவதியான அரசியல்வாதி, அவர் கருத்துக்கெல்லாம் நான் பதில் அளிக்க விரும்பவில்லை என தெரிவித்து சென்றுவிட்டார். அருளாசியோடும் தமிழக சாமி இறைதேவன் புரட்சி தலைவி அம்மாவுடைய அருளாசியோடும் இந்திய தேசத்தினுடைய தாய் தமிழக நாட்டுடைய தண்ணீர் நிலா முதலமைச்சர், எளிய முதலமைச்சர், சாமானிய முதலமைச்சர், சரித்திரம் படைத்துள்ள முதலமைச்சர் மக்களுடைய கனவுகளை எல்லாம் நனவாக்கி புரட்சி தலைவி அம்மாவுடைய கனவு எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இந்த அன்னை தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு சேவை ஆற்ற வேண்டும் என்கின்ற அந்த இலக்கணத்தை தெய்வ வாக்காக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு இரவு தொடர் பாராது, ஊனருக்கும் பாராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் பாசுமிகாண்டன் எடப்பாடி அவர்கள் 6ஆவது கட்ட தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் முதல் நாள் தூத்துக்குடியில் மாண்புமிகு அண்ணன் கடம்பூரார் செய்தித்துறை அமைச்சர் அவருடைய வழிகாட்டுவோடும், முன்னாள் அமைச்சர் அண்ணன் சண்முகநாதன் அவருடைய வழிகாட்டுவோடும், சட்டமன்ற உறுப்பினர்களுடைய சீரிய அந்த வழிகாட்டுவோடும் நிறைவு செய்துவிட்டு 2வது நாளாக 6ஆவது கட்ட தேர்தல் சுற்றுப்பயணத்தில் மாண்புமிகு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி அவர்களுடைய வழிகாட்டுதோடு ஆற்றல் மிக்க மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மாண்பு முதலமைச்சருடைய திருநெல்வேலி வருகையெல்லாம் வரலாற்று வருகையாக அரசியல் வரலாற்றில் இடம் பிடிக்கின்ற வகையில் இன்றைக்கு மக்களையும் கழக தொண்டர்களையும் ஒன்று திரட்டி முத்திரை பதித்து வரவேற்பை இன்றைக்கு சிறப்பாக கொடுத்து கொண்டிருக்கின்ற அருமையண்ணன் தச்சை கணேசராஜ் அவர்களும், அதேபோல் தென்காசி மாவட்டத்தினுடைய
சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் செல்வமோகன் தாஸ் பாண்டியன் அவர்களும் இரண்டாவது நாள் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை இன்றைக்கு மாபெரும் வரலாற்றிலே அரசியல் வரலாற்றிலே எல்லோரும் திரும்பி பார்க்கின்ற வகையில் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். காலையில் பொதுக்கூட்டத்தில் நம்முடைய வள்ளியூரிலே பழைய பேருந்து நிலையத்தில் ராதாபுரம் தொகுதியில் தொடங்குகிற சுற்றுப்பயணம், அதற்கு பிறகு அருணா திருமண மண்டலத்திலே கலக்காடிலே நாங்குநேரி தொகுதியில் மகளிருடன் கலந்துரையாடல், அதற்கு பிறகு பேரூராட்சி திருமண மண்டபம் மேலச்சேவல் அம்பாசமுத்திரம் தொகுதியில் இளைஞர் பாசறை இளமந்தல் பாசறை தகவல் தொழில்நுட்பம், அதற்கு பிறகு மேலச்சேவல் டு திருநெல்வேலி சென்று ஏஜி மஹால் ஆலங்குளம் ஆலங்குளம் தொகுதியில் இளைஞர் பாசறை இளமந்தல் பாசறை தகவல் தொழில்நுட்ப நிறுவனோடு, அதற்கு பிறகு பாவு சத்திரம் பொதுக்கூட்டம் தென்காசி தொகுதியில், அதற்கு பிறகு இசைக்கு மகள் தென்காசி தென்காசி தொகுதியில் மகளுடன் கலந்துரையாடல் என்று ஆறு இடங்களிலே சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு செல்லுகிற இடங்களெல்லாம் மக்களுடைய வரவேற்பை பெற்று அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கின்ற இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக மாவட்ட கழகத்துடைய செயலாளர் தச்சை கணேசராஜாவுடைய தலைமையில் நாம் எவ்வாறெல்லாம் அமைக்க வேண்டும் என்பதை மூத்த கழக நிர்வாகிகள் அண்ணன் சர்வசாமி பாண்டியன் அண்ணன் உள்ளிட்ட சுதா பிரபுசுவம் உள்ளிட்ட நம்முடைய சீனிவாசன் உள்ளிட்ட எசிகி சுப்ரியா உள்ளிட்ட நம்முடைய மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் சங்கரன் உள்ளிட்ட மகளிரினுடைய செயலாளர் சகோதரி விஜிலா சத்யானந்த் உள்ளிட்ட நம்முடைய அனைத்து பொறுப்பாளர்களும் இங்கே ஒன்று கூடி மாவட்ட செயலாளருடைய தலைமையில் மாண்புமிகு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருடைய வழிகாட்டுதலோடு ஆய்வு செய்திருக்கின்றோம். இங்கே லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வருவதற்கான அந்த வாய்ப்புகள், குறிப்பாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த தாய் தமிழ்நாட்டுக்கு தந்திருக்கிற அந்த திட்டங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையில், விவசாயிகளுக்கு இலவச மும்முனை மின்சாரம் அதற்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையில், இன்றைக்கு பயிர்கடன் ரத்து என்று வாய்மொழியிலே சொல்லி மக்களை ஏமாற்றாமல் அதை செயலிலே காட்டியிருக்கிற செயல் வீரராக மக்களின் பாதுகாவலராக விவசாய முதல்வர் என்று சொன்னால் அதற்கு இலக்கணம் படைத்திருக்கின்ற மாண்புமிகு நம்முடைய முதல்வர் அவர்கள் அவருக்கு விவசாயிகள் நன்றி தெரிவிக்கின்ற வகையிலும் ஆங்காங்கு செல்லுகிற இடங்களெல்லாம் மாபெரும் வரவேற்பு ஏற்பாடுகளை மாவட்ட கழகத்துடைய செயலாளர் நம் தச்சை ராஜா அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த பணிகளை அவரோடு இருந்து அதற்கு தூண்டுகோலாக இருந்து அதற்கு முழு வடிவம் பெறுகின்ற வகையிலே இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த தேர்தல் சுற்றுப்பயணம் என்பது ஆறாவது கட்ட தேர்தல் சுற்றுப்பயணம், இது வரலாற்றில் இடம் பிடிக்கின்ற வகையில் அமையும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.